அன்பார்ந்த சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் நான் கமல செல்வராஜ் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் இந்த நம்முடைய இந்திய நாட்டில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அறிவிக்கப்படாத ஊரடங்கு நடந்து கொண்டிருந்தது இனியும் ஒரு ஐந்து நாட்களுக்குள் இந்த ஊரடங்கெல்லாம் முடிந்து நாம் எல்லோரும் சுதந்திர பறவைகளாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் நேற்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் பிரதமர் மரியாதைக்குரிய நரே நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் தொலைக்காட்சி வாயிலாக நமக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் இந்திய தேசம் முழுக்க ஊரடங்கு அதாவது அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய ஊரடங்கு சட்டம் முதலில் அவர் சொன்னது இருபத்தி இரண்டாம் தேதி ஒரே ஒரு நாள் மட்டும் மக்கள் ஊரடங்காக கடைபிடிப்பதற்காக அவர் அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதனுடைய அடிப்படையில் அத்தனை மக்களும் ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் ஊரடங்கு பங்கெடுத்தார்கள் அதற்கு அவர் மிகுந்த மகிழ்ச்சியையும் நன்றியை நமக்கு தெரிவித்தார் ஆனால் இனி ஒரு ஐந்து நாட்களுக்குள் நாம் எல்லோரும் சுதந்திரமாக இருப்போம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் நேற்றைக்கு வீண்டும் அவர் நம்முடைய நாட்டு மக்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து அன்றைக்கு அவர் சொன்னது மக்கள் ஊரடங்கு என்று சொன்னார் இன்றைக்கு அரசாங்கமே இந்திய தேசம் முழுக்க ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறது எனவே கண்டிப்பாக மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊரடங்கை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்பதை ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக மக்களை நோக்கி இருகரம் கூப்பி அவருக்கு வேண்டுகோளாக வைத்திருக்கின்றார்கள் ஏன் இவ்வளவு அவசர பிரகடனம் நம்முடைய நாட்டிற்கு வந்திருக்கிறது என்று கேட்டால் அண்டை நாட்டிற்கு வந்தது நாம் எல்லோரும் அண்டை நாட்டுக்கு தானே வந்தது நமக்கு என்ன என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருந்தோம் நம்முடைய நாட்டிற்கு வந்தது நம்முடைய நாட்டிற்கு வந்தது நேரத்திலும் நாம் என்ன நினைத்தோம் என்று சொன்னால் அது ஐயோ பிற மாநிலத்துக்கு தானே வந்திருக்கு நம்முடைய மாநிலத்திற்கு வரவில்லையே என்று நினைத்தோம் நம்முடைய மாநிலத்திற்கு வந்தது அப்பொழுதும் நாம் என்ன நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்துக்கு தானே வந்திருக்கிறது நம்முடைய மாவட்டத்திற்கு வரவில்லையே என்று நினைத்தோம் இப்பொழுது நம்முடைய மாவட்டத்திற்கும் வந்துவிட்டது மாவட்டத்தை தாண்டி நம்முடைய வீட்டிற்குள்ளேயும் வந்திருக்கிறது இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு பிரகடனத்தை நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி அறிவித்திருக்கிறார்கள் இனியும் நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் ஏமாந்து போகக்கூடாது இனியும் நாம் விழிப்புணர்வோடு இருக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நாம் நமக்கே செய்யக்கூடிய துரோகம் என்கிறது மட்டுமில்லை நம்முடைய நாட்டிற்கே செய்யக்கூடிய துரோகமாக அது மாறிவிடும் எனவே தான் அவர் நம்மிடத்தில் கரம் கூப்பி இந்த வேண்டுகோளை வைத்திருக்கின்றார்கள் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாள் நம்முடைய தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அத்தனை நாட்களும் கூட இதுவரைக்கும் நமக்கு எல்லா வகையிலும் நம்முடைய வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது கடைகள் திறந்திருந்தன பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது எல்லா வாய்ப்புகளும் இருந்தது இன்றைக்கு இந்தியா முழுவதும் அத்தனையும் ஷட் டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு கதவு அடைக்கக்கூடிய அளவுக்கு வாகனங்கள் ஓடாத அளவுக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பொறிக்குள் அகப்பட்ட எலியை போன்றவும் கூண்டுக்குள் அடி அடைக்கப்பட்ட கிளியை போன்றும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இது எதற்காக என்று கேட்டார் வேறு யாருக்காகவும் இல்லை நமக்காக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நாம் கா பாதுகாத்து கொள்ளக்கூடியதற்காக நம்முடைய உறவுகளை பாதுகாத்து கொள்வதற்காக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கின்றார் ஏனென்று சொன்னார் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரிக்கு அல்லது நம்முடைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மக்கள் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியது உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடியது அவர்களுடைய கடமை அந்த கடமையை அவர் உணர்ந்து என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம நமக்காக செய்திருக்கிறார் நிச்சயமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கடைபிடித்து ஆக வேண்டும் அதனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு சிரமமாகத்தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை தரம் அனைத்தும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் ஆனாலும் நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களாக இருக்கக்கூடிய மளிகை கடைகள் திறந்திருக்கும் மருத்துவ கடைகள் திறந்திருக்கும் காய்கறிகள் கடைகள் திறந்திருக்கும் இறைச்சி கடைகள் திறந்திருக்கும் என பல்வேறு விதங்களுக்கு நமக்கு செய்யக்கூடிய என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் நடவடி எடுத்திருக்கிறது அதையும் மீறி நாம் பீம் பம்புக்காக வெளியே செல்லக்கூடியதும் மற்றவர்களை நம்முடைய வீட்டிற்குள் அனுமதிப்பதும் செய்யக்கூடாது என்பதை அரசாங்கம் நமக்கு வேண்டுகோளாக வைத்திருக்கிறது நிச்சயமாக இதை நாம் எல்லோரும் கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளாக மட்டுமில்லாமல் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சுய கட்டுப்பாடாகவும் இருக்க வேண்டும் இதுவே நம்முடைய இந்திய தேசத்திற்கு இந்த சூழ்நிலையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தியாகமாக இருக்கும் என்று நான் உங்களையும் நானும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வீடியோவும் முடியக்கூடிய நேரத்தை நான் உங்களிடத்தில் கேட்கக்கூடியது லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்வேன் ஆனால் இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய கொடிய கண்ணுக்கு காணாத இந்த கிருமியினால் இந்த நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு இத்தாலி நாட்டை பொறுத்தவரையிலும் கொத்து கொத்தாக மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் கொத்து கொத்தாக என்று சொன்னால் ஒரு நாளுக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் இறக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது லட்சோப லட்சம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனுடைய உண்மை நிலைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்து நாம் தெரிந்து அறிந்து நமக்கு நாமே நாம் கட்டுப்பாடை விதித்து இருக்கின்றோம் என்று சொன்னால் அது பெரிய விஷயமாக இருக்கும் எனவே இந்த வீடியோவில் நான் உங்களிடத்தில் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்பதை தவிர்த்துவிட்டு நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் கையை அடிக்கடி நீங்கள் கழுவி கழுவி கொள்ளுங்கள் வெளியே வீட்டை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் நீங்களும் வெளியே செல்லாதீர்கள் வீட்டிற்குள் வேறு யாரையும் அனுமதிக்காதீர்கள் என்று நம்முடைய பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாம் அனைவரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவனாக கமலர் செல்வராஜ்